ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஷன் கடை வேலை சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இன்டர்வியூ டிப்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதாவது சொல்லறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஜிகே மற்றும் ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட ஒரு சில குவஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களை வேல்யூ பண்ணுறது, ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத வேல்யூ பண்ணுறதே உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றது தான் பேஸ் பண்ணி உங்களுடைய ஜாப் உங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டோட்டல் குவஸ்டின்ஸை வந்து கேட்குறதும் கேட்காம இருக்கிறதும் இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில், அதாவது நீங்கள் சொல்கிற செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கறது தான் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்ஸை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி நம்முடைய ஜாபை வந்து நம்ம வாங்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, உள்ளே நீங்கள் வந்து ஒரு ஹாலில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த ஹாலில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும் பொழுது உள்ளே வரலாமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்கள். ஸோ அவங்க வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் உள்ளே போங்க. அதேமாரி உள்ளே போன உடனே நீங்கள் உடனே அந்த சீட்டில் வந்து உக்காஞ்சிடாதீங்க. அவங்கள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சீட்டில் உட்காருங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்களை குவஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர்ஸ் அதாவது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உடனே என்னுடைய பேர், நான் இங்கேருந்து வரேன் அப்படின்றத தொடங்காமல் வணக்கம் ஐயா அல்லது அம்மா அப்படின்றத தொடங்குங்க. ஸோ இங்கிலீஷில் சொல்கிற மாரி இருக்குது அப்படின்னா, குட் மார்னிங் சார் அண்ட் மேடம். ஸோ அங்கே யார் இருக்காங்க, சார் இருக்காங்களா மேடம் இருக்காங்களா, ஸோ ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்னா ரெண்டு வேர்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஸ்டெப் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி, அதாவது தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னுடைய சுய விவரத்தை சொல்வதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி அப்படின்றத செகண்ட் வேர்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வணக்கம் ஐயா அம்மா சார் மேடம் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். ஸோ உங்களை பேச சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்றத தொடங்குங்க. ஸோ உங்களுடைய ஃபுல் நேம் வித் இன்ஷியலோட சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஃபோர்த்து பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே படிச்சிங்க, எப்போ படிச்சிங்க, எந்த இயர் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்றத சிம்பிளாக சொல்லிவிடுங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அம்மா பேரோ ஸோ நீங்கள் சொல்லலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதேமாரி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹாபியை வந்து நீங்கள் வந்து சொல்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிடுங்க. ஸோ முக்கியமாக இதில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, போல்டாக சொல்கிறது. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு தைரியத்தோடு நீங்கள் வந்து சொல்கிறது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வர குவஸ்டின்ஸ் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நான் வந்து நல்லா பேசியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டு மாரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அடுத்தடுத்த குவஸ்டின்ஸ் கேட்கும்பொழுது உங்களால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அந்த பயம் ஃபியர்னஸ் வந்து ஈஸியாக உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன குவஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நீங்கள் வந்து அதை சமாளிக்கிற திறமை உங்களுக்குள்ளே வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ மூணு டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட தகவல் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜிகே, ஸோ இந்த நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிலேட்டடான கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க, செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட ஏற்கனவே இது ரிலேட்டடாக வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, தமிழக ரேஷன் கடை எத்தனை உள்ளது, ஸோ தமிழகத்தில் மொத்தம் எத்தனை ரேஷன் கடை இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ 4.99 லட்சம் ரேஷன் நியாய விலை கடைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, தமிழக ரேஷன் கடைக்கு தேவையான பொருட்கள் எங்கேருந்து வர வைக்கிறாங்க அப்படின்றத, எங்கேருந்து வாங்குறாங்க, எங்கேருந்து வருது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து விவசாயியிடமிருந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ யார் வாங்குறாங்க பார்த்திங்க அப்படின்னா, அரசு நுகர்வோர் பொருள் வணிபக் கழகம் மூலமாக
அவங்க வந்து விவசாயம் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன்ஸ், சிவில் சப்ளை கார்ப்பரேஷன், இவங்க வந்து விவசாயம் வந்து கொள்முதல் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ஹவுஸ், அதாவது சேமிப்பு கிடங்களை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோர் பண்ண அந்த பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ரேஷன் கடைக்கெல்லாம் பொருட்கள்லாம் தேவைப்படுதோ அந்த ரேஷன் கடைக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ எங்கேருந்து வருது பார்த்திங்க அப்படின்னா விவசாயம்லேருந்து வருது. அவங்க விவசாயம்லேருந்து கொள்முதல் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு ரேஷன் கடைக்காக சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஆடிமாரி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே கம்மியான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது, நீலகிரி. அதேமாரி உலக மக்கள் தொகை எண்ணிக்கை எத்தனை, ஸோ 8 மில்லியன், அதாவது 2022 அப்படி பார்த்திங்க அப்படின்னா 8 மில்லியன் மக்கள் தொகை வந்து இருக்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உணவுத்துறைக்கும் கூட்டுறவுத்துறைக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது, ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவுத்துறை அமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா சக்கரபாண்டி, திரு சக்கரபாண்டி. கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் பார்த்திங்க அப்படின்னா ஐ பெரியசாமி. ஸோ இது காமனான க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டுகள், அதாவது ஸ்மார்ட் கார்டு டைப்ஸ் எத்தனை இருக்குது. ஸோ ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ அந்த வகைகள் என்ன அப்படின்றத கேட்பாங்க. என்னென்ன ரேஷன் கார்டில் வந்து பொருட்கள்லாம் வழங்குறாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி ஒவ்வொரு ரேஷன் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி சேமிப்பு கிடங்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொன்றும் அந்தந்த மாநிலத்தில் இருக்குது. ஸோ அதையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் சேமிப்பு கிடங்கை வந்து எங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதேமாரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதேமாரி நேம் எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதேமாரி என்ன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி என்எஃப்எஸ்எஸ் சட்டம் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2013 நவம்பர் அன்னைக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாரி ஆர்பிஐ கவர்னர் யார், ஸோ சக்கரகாந்த் ஸோ தாஸ். ஸோ இவர் தான் ஆர்பிஐ கவர்னரு. ஸோ டெப்டி கவர்னர் பார்த்திங்க அப்படின்னா எம்கே ஜெயின்ஸ், ஸோ இவர் தான். அதேமாரி சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யார், டிபன் மினிஸ்டர்ஸ். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன். டிபன் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த், பாதுகாப்பு துறை அமைச்சர். அதேமாரி எத்தனை பேன் கார்டில் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பேன் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 10 டிஜிட் இருக்குது. அதேமாரி ஸ்மார்ட் கார்டில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அதையும் கற்றுக்கோங்க. அப்சர்வேஷன் ஆஃப் பின், அப்சர்வேஷன் ஆஃப் ஏடிஎம். ஸோ பின் பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஏடிஎம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட் டெல்லர் மிஷின். ஸோ இந்தமாதிரி ரிலேட்டடான ஜென்ரலான க்வெஸ்சன்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளை பற்றியோ அல்லது சிலப்பதிகாரம் பற்றியோ ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ திருக்குறளை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை சொல்லுங்கள் அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேராக போயிடுங்க. ஸோ பயப்படணும் அவசியமே கிடையாது, தைரியமாக பேசுங்க, தைரியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வேலையை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.